ஹலோ மை டியர் ரெட் டிவி ஃபார் யூ வியூவர்ஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். தொடர்ந்து ஒரு அடுத்த ஒரு சில வாரங்களுக்கு என் கேம் பற்றின நிறைய விஷயங்கள் பேசலான்ற ஐடியாவில் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த என் கேம் ஃபீவர் அடங்கினதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்றது எனக்கு தெரியல. ஏதாவது ஒன்று பண்ணுவேன். அப்புறம் நம்ம தளபதி 63லாம் வருது, வேறு லெவலில் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதான். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக வெயிட் பண்ணிட்டு இருந்த படம். இதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் அதோட அப்கமிங் சீக்வன்ஸ்லாம் எப்போ வருது என்னன்றதே தெரில. எல்லாமே ஒரு பிளாங்காக இருக்குது. என் கேமோட கிளைமேக்ஸ் அந்த மாதிரி ஆக்கி நம்மளை அமுச்சு விட்டுச்சு. ஸோ இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. பர்சனலாக எனக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, படம் பார்த்துட்டே இருக்கும்போது ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து இருந்தது. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நான் இதுக்கு மேலே பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு என் கேமில் ஏதாவது டவுட் இருந்தால் அதை பார்த்தீங்கன்னா அந்த டவுட்டை வச்சு ஒரு வீடியோ பண்ணுற அளவு அந்த கேள்வி ஒர்த்தாக இருந்தால் கண்டிப்பாக அதை நான் ஒரு வீடியோ பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் என்னென்னா, ரியாலிட்டி ஸ்டோனோட டைம் லைன் சொல்லுங்கள். தார் போயிட்டால் ரியாலிட்டி ஸ்டோனை ஆஸ்கர்ல போய் எடுக்கிறாரு, டைம் ட்ராவல் யூஸ் பண்ணினா, அப்போது அந்த ரியாலிட்டி ஸ்டோனோட டைம் லைன் எப்படி கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நான் பவர் ஸ்டோனோட டைம் லைன் அண்ட் டெஸ்டோட டைம் லைன் வந்து பண்ணியிருந்தேன். ஒருவேளை அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்க மறந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரியாலிட்டி ஸ்டோனோட டைம் லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த டைமில் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு விரும்புகிறேன். நிறைய பேர் வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அழுத்திட்டு கூடவே பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி வச்சுங்க. நான்ன்றதை தாண்டி நம்ம சேனலில் வந்து பண்ணுற எல்லா வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கூட சேரும். அதே பேஜில் கீழே போனீங்கன்னா ஷேர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஷேர் பண்ணிங்க அப்படின்னா வந்து அதில் உங்களோட ஆப்ஸ் ஒன்று ஒன்று வாட்ஸ்அப், இன்ஸ்டா அண்ட் மெசேஞ்சர்ன்ற இருக்கும். அதில் வாட்ஸ்அப்ன்ற உதாரணத்துக்கு போனீங்கன்னா அதில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும் இல்லையா, அந்த குரூப்பில் இந்த லிங்க் சென்ட் பண்ணும்போது கூடவே அவங்களையும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ காமிக்கை பற்றி விரும்புகிறாங்க இல்லை தமிழ் சினிமாவை பற்றி விரும்புகிறாங்கன்னா, ஸோ இதெல்லாம் பண்ண சொன்னீங்கன்னா கோடான கோடி கும்பிடு. ஏன்னா வந்து உங்ககிட்ட இருந்து அதிகபட்சம் எதிர்பார்க்கறது ஒன்றுமே கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ண தான். கூடிய வரல 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொள்கையில் வந்து போயிட்டுருக்கோம். 8.8 lakhs வரலாம் வந்தாச்சு. உங்கள் சப்போர்ட் என்றைக்கும் கிடைக்கணும் நம்புகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ரியாலிட்டி ஸ்டோன் அதோட டைம் லைன் சொல்கிறதுக்கு முன்னாடி, ரியாலிட்டி ஸ்டோன்ன்றது வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நிமிசிஸ்ன்ற ஒரு கதாபாத்திரம் தான் வந்து எம்சியூ அந்த மார்வலிக்கு வந்து மொத்த கடவுள். அவங்க உருவாக்குனதான் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்ன்ற மாதிரிலாம் நான் லாஸ்ட் இயரே நிறைய விஷயங்கள் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி பேசியிருந்தேன். ஏன்னா அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ன்ற ஒரு விஷயத்தை வந்து தானோஸ் கேயில பார்த்துக்கப்பறது யார் உருவாக்கியிருப்பா, சரி ஓகே நிமிசிஸ்ன்றத கதாபாத்திரத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது அவங்க வந்து அந்த அது ஒரு பெண் தெய்வம், ஒரு இறைவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பில் வைக்கிறது. இதை பற்றி நம்மளோட ப்ரூஸ் பேனர் பேசியிருந்திருப்பார் ஆக்சுவலி ஒரு சீனில் 2012 டைம் லைன்ல. சோ இந்த பூமியில இருக்கிற விஷயங்கள்லாம் அப்படியே நடக்கிறதுக்கு அவங்க பண்ணிருப்பாங்க. பட் அது வந்து தீய சக்தியோட அந்த தாட்ல இருக்கிறவங்க கைக்கு போகும்போது என்ன நடக்குதுன்றதுதான் நம்ம வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அண்ட் எண்ட் கேம்ல வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ அந்த வகையில இந்த ஒரு இன்ஃபினிட்டி ஸ்டோன் ரியாலிட்டி ஸ்டோன் வந்து பத்தி சொல்லணும்னா, மேல் கீத்ன்ற ஒருத்த வந்து டார்க் ஹில்ஸோட தலைவனா இருப்பான். அது என்னன்னா வந்து நம்ம பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பூமி உட்பட இந்த பிரபஞ்சம் மாதிரி கிட்டத்தட்ட 9 பிரபஞ்சமும் பல 100 வருஷங்களுக்கு ஒரு வாட்டி வந்து ஒரே லைன்ல வந்து நிற்கும். அப்போ இந்த டார்க்னஸ் வந்து அந்த 9 பிரபஞ்சத்திலையும் பரவனா இது எல்லாத்தையும் ஆளக்கூடிய ஒரு தலைவனா வந்து அந்த மேல்கி தாவான் அப்படின்றதுனால ரியாலிட்டி ஸ்டோன் மூலமா அதை பண்ண முடியும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவானா, 9 யூனிவர்ஸும் ஒரே டைம்லைன்ல வரும்போது அது வந்து ஒரு ஹீத்தரா வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பா, லிக்யூடா இருக்கும். நீங்க வந்து எங்கேயும் பார்க்கும்போது ராக்கெட் அதை எடுத்துட்டு வரும்போது லிக்யூடா தான் இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த ஸ்டோனை வந்து ஒரு லிக்யூடா வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்பான். இதை வந்து இந்த 9 பிரபஞ்சத்திலையும் பரப்பி விட்டு டார்க்னஸ் வந்து எடுத்துட்டு வந்தானா, இது எல்லாத்தையும் கட்டி ஆள்ற ஒரு பெரிய தலைவனா வந்து இவன் மாறணும்ன்றது வந்து மேல்கீத்தோட ஒரு மிகப்பெரிய கொள்கையா இருக்கும். பட் இது மூலமா நிறைய அழிவுகள் ஏற்படும்ன்ற தெரிஞ்ச நம்ம ஆஸ்கார்டியன்ஸ் என்ன பண்ணுவோம்னா, ஆஸ்கார்டியன்ஸ் அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னாலே வந்து அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தை பார்த்துக்கிற ஒரு கடவுள் கார்டியன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு நேம் அதுலேயே வருது இல்லையா, அதனால வந்து அவங்க வந்து பிரபஞ்சத்தை பார்த்துக்கிற ஒரு சிறந்த ஒரு படை வீரர்களாக அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மேல்கீத் பண்ணுறான்றது தெரிஞ்சு அவங்க வந்து மேல்கீத்துக்கிட்ட இருந்து இதை தவிர்க்கணும் அப்படின்றதுனால அவங்ககிட்ட இருந்து ஈத்தராக கன்வெர்ட் பண்ணியிருந்த அந்த ரியாலிட்டி ஸ்டோனை எடுத்துட்டு அவனை வந்து ஒரு வழியாக காலி பண்ணிருவாங்க. ஆனால் காலி ஆக மாட்டான். பட் இந்த விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி பண்ணிங்கன்னா, எம்சியூவில் நிறைய படங்கள் கடந்த ஒரு 10 வருஷத்தில் வந்தாலும் தார் த டார்க் வேர்ல்டுன்ற ஒரு படம் வந்திருந்தது. நிறைய பேருக்கு அந்த படம் பார்த்துருக்கீங்களான்றது தெரியல. டார்க் தார் செகண்ட் பார்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த படத்தில் வந்து தாரோட காதலி இறந்து போகிற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூமியில் வந்து திருப்பியும் அதே மாதிரி பல 100 வருஷத்துக்கு அப்புறம் 9 பிரபஞ்சமும் ஒரு டைம் லைனில் வந்து நிற்கும், ஒரே நேர்கோட்டு வரிசையில் வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அப்படி நிற்கும் போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ஈத்தராக கன்வெர்ட் பண்ணியிருந்த இந்த ரியாலிட்டி ஸ்டோன் வந்து பூமியில் வந்து ஒரு இடத்துல வந்து ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட நம்ம டெஸ்டர்ட்டை ஒழிச்சு வச்ச மாதிரி தான் இதே ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கும். அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்மளோட தாரோட காதலி வந்து தவறி அந்த இடத்துல விழும்போது அந்த ஈத்தரை வந்து டச் பண்ணும்போது அது இவங்க பாடியில் வந்து ஏறிடும்.
ஸோ அந்த ஈதரானது தாரோட கேர்ள் ஃப்ரெண்டோட உடம்புல இருக்கும்போது நம்மளோட ஆஸ்கார்டியனான தார் வந்து டச் பண்ணும்போது அது ஒரு பிளாஸ்ட் வந்து உருவாக்கும் உடம்புல இருக்கிற ரியாலிட்டி ஸ்டோன். அந்த மூலமா வெடிக்கும் போது தார் போய் விழுந்துருவாரு. அப்புறம் வந்து தெரியும் இவங்க வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்மளோட தாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து அன்கான்சியஸ் ஆகிடுவாங்க. ஆக மொத்தலையும் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்காங்க. இவங்களை வந்து சரி செய்யணும்னா நம்ம இவங்க ஆஸ்கார்டு தான் எடுத்துட்டு போகணும்னு தார் வந்து அங்கே வந்து எடுத்துட்டு போவார். ஆஸ்கார்டியன் ஆஸ்கார்டில் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த டைம் லைனில் தான் என்ன நடக்கும்னா என் கேமில் வந்து நம்மளோட தார் வந்து ஆக்சுவலி ராக்கெட்டோட வந்து ஆஸ்கார்டில் வந்து இறங்குவார். ஸோ நீங்கள் அந்த படம் பார்த்தா கூட தெரியும் ராக்கெட் வந்து அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் உடம்புல இருந்து அந்த லிக்யூடு அந்த ஈத்தரை வந்து ஆக்சுவலி வெளியே எடுத்துகிட்டு போகும் அந்த ரியாலிட்டி ஸ்டோனை. ஸோ அதுக்கு மேலே படத்தில் என்ன நடக்கும்ன்றது நீ டார்க் வேல் பார்த்தா தெரியும். அந்த காதலியை சாகடிச்சு அதை வந்து மேல்கி திடுக்க பார்ப்பார், அப்படியே போகும் அந்த கதை. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஸோ இந்த ரியாலிட்டி ஸ்டோனை எடுத்துட்டு திருப்பி வந்து தார் வந்து டைம்லைன் மூலமா ப்ரெசண்ட்டுக்கு வந்துட்டு அது வந்து ஸ்டோனாக மாற்றி நம்மளோட அயன்மேன் வந்து உருவாக்குன அயன் கார்ட்லெட்டில் வைக்கப்படும். அதுக்கு மேலே என்ன நடக்கும் என்றது நீங்கள் எங்கேயும் பார்த்தால் தெரியும். இதில் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த டைம்லைனில் போகும்போது இன்னும் கொஞ்சம் நாட்களில் அன்றைக்கி வந்து அவங்க அம்மா செத்துருவாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் செத்துருவாங்கன்ற ஒரு விஷயம் நம்மளோட தாருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒரு பாவப்பட்ட கேரக்டர் வந்து தார் தான். எல்லாத்தையுமே அவர் இழந்துருவார், தன் காதலையும் இழப்பார், அம்மா இழப்பார், அப்பா இழப்பார், பிரதர் இழப்பார், தன்னோட நாட்டை இழப்பார், தன்னோட பிளானட் ஆஸ்கார்டை இழப்பார், எல்லாத்தையும் இழந்துட்டு இழந்துட்டு நிற்கிற ஒரு கேரக்டர் மாதிரி தான் வந்து தாரை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரியாலிட்டி ஸ்டோனோட டைம் லைன் அப்படின்ற மாதிரி கூட நான் வந்து சொல்லலாம். ஸோ அங்கேருந்து வந்து அந்த வில்லன் அண்ட் அதுக்கப்புறம் வந்து கலெக்டர்கிட்ட வந்து நம்மளோட ஆஸ்கார்டியன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கேருந்து தானஸ் கைக்கு போவோம், தானஸ் கையிலேருந்து திருப்பியும் டைம் லைன் மூலமாக நம்ம அனுப்பப்படுத்துட்டு வருவாங்க. இதில் இருக்கிற ஒரு பெரிய டவுட் என்ன அப்படின்னா ஸோ அந்த காதலி உடம்புலேருந்து ராக்கெட் வந்து அந்த ஈத்தர் வந்து எடுத்துகிட்டு வந்தது இல்லையா, இதுக்கு மேலே நம்மளோட கேப்டன் வந்து கிளைமேக்ஸ் சீனில் போயிட்டு என்ன பண்ணுவார்னா இது எல்லாத்தையும் வந்து அந்தந்த டைம் லைனில் வச்சாதான் பிரச்சனை இல்லைன்னும் போது நம்மளோட கேப்டன் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த டைம் லைனில் எங்கெங்கே வைக்கிறாருன்ற ஒரு குழப்பம் வந்து நிறைய நிலவிட்டுருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணலான்னு தான் இருக்கேன். கூடிய விரைவில் அடுத்து வர சில வீடியோஸில் வந்து இதை பற்றின டீட்டெயில்ஸான வீடியோஸ் வந்து அமையும். கண்டிப்பாக அந்தந்த டைம் லைன் அப்படின் போது இவர் திருப்பி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காதலி உடம்புல இதையும் அண்டு அதே நேரத்தில் வந்து டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டைம் லைனில் வைக்கிறது அண்டு அதே நேரத்தில் பவர் ஸ்டோன் எடுத்துகிட்டு போய் அந்த டைம் லைனில் வைக்கிறது எல்லாம் ஓகே. பட் நிறைய பேருக்கு டவுட் என்ன, சோல் ஸ்டோனை அப்படி அவர் எடுத்துகிட்டு போயிட்டு எந்த டைம் லைனில் வைப்பார் அப்படின்ற ஒரு டவுட் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. மொத்தமாக அந்த வீடியோ பண்ணும்போது எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிவிட்டு ஒரு 3-4 வீடியோ கூட இந்த வீடியோ வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரியாலிட்டி ஸ்டோனோட டைம் லைன் புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ ஒருவேளை அடுத்து வேறு ஏதாவது டவுட்ஸு என்கேமை பற்றின விஷயங்கள் உங்களுக்குள்ள ஏதாவது ஓடிட்டு இருந்தனா அதையும் மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி வந்து வேலிடாக இருந்ததுன்னா அதை வச்சு ஒரு பெரிய வீடியோ கண்டிப்பாக பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்ட்டு இந்த இடத்துல நினைக்கிறேன். சூப்பர் ஃபேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கான்டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டி4ல. இல்லை என்னன்னா வந்து நான் இந்த சேனலில் ஒரு 2 இயர்ஸ் என்னோட ஜேர்னிலே வந்து நிறைய பேர் அப்போலேருந்து இப்போலாம் ஃபாலோ பண்ணுற ஒரு தீவிரமான ஃபாலோவர்ஸ் பார்த்துருக்கேன். பட் இப்போ வந்து நம்மளோட சேனல் வந்து 8.8 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து 1 million டச் பண்ணும்போது உங்களுக்கு நம்மளோட டி4யோட ஃபேவரட் ஆங்கர் யார், இப்போது என் கூட வந்து நிறைய ஆங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிரவீன் அண்ட் மணிகண்டன் அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு எந்த ஆங்கர் பிடிக்குமோ அவங்க கூட 1 day ஃபுல்லாக நீங்கள் டின்னர் அண்ட் ஏதாவது ஒரு ஃபிலிமுக்கு போகிற மாதிரி பிளானிங்லாம் போயிட்டுருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் சீக்கிரமாக டி4யூக்கு வந்து 1 million சப்ஸ்கிரைபர்த்துக்கு இது மாதிரி லிங்க் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணணும். தெரியுதுட்டே என்னடா நீ வந்து பாதி வந்து ஏதாவது கண்டென்ட்டை பற்றி பேசுனா பாதி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி பேசுகிற, சேனலுக்கு வந்து இவ்வளோ மார்க்கெட் பண்ணுற அப்படின்றது மார்க்கெட்டிங் பண்ணுறன்றது நீங்கள் நினைப்பீங்கன்னு தெரியும். பட் இருந்தாலும் 1 million டச் பண்ணுன்றது வந்து எங்களோட பல நாள் கனவு. ஏன்னா இதெல்லாம் பெருசாலும் ஒன்று லாபம் சம்பாதிக்க முடியாது, அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால இதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் ஒன்று இருக்கும், மாரோவில் பற்றின குவிஸ் வந்து அதில் இருக்கும். அது என்னென்னா வந்து ஒரு கொஸ்டின் அதுக்கு 4 ஆன்சர் இருக்கும், ABCD அப்படின்ற மாதிரி. ஸோ மார்வலில் பற்றின அண்ட் காமிக்கை பற்றின நாலேஜ் நீங்கள் கைன் பண்ணிக்கிறதுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். யாராவது போயிட்டு அதில் போயிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். தப்பான ஆன்சர் தப்பாக பண்ணிதுனா கரெக்டான ஆன்சர் தெரியும். கரெக்டான ஆன்சர் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களோட நாலேஜ் எந்த அளவு இருக்குது எம்சியூ பற்றினதை வந்து நீங்கள் வந்து அது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், தாரோட ஸ்ட்ராங் பிரேக்கரை எப்படி வந்து தானோஸ்னால கிளைமேக்ஸில் திருப்பி தார் மேலே அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே பொருட்படுத்தாமல் கையில் எடுத்து விளையாடிட்டு இருப்பாரு, இது எப்படி பாசிபிள் அப்படின்றத பற்றின ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் யாராவது பார்க்க மாட்டீங்கன்னா அதுக்கான லிங்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். என் கேமை பார்த்தீங்கன்னா வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறதுன்னு டாட்டா பை பை.